இன்னைக்கு ஆன்மீக தகவல் நான் என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டேனா சார், பொதுவா பார்த்துட்டேனா சந்திராஷ்டமத்தை நிக்கி நம்ம என்ன பண்ணணும் சார், என்ன பண்ண கூடாது சார், இதைதான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் பார்க்க போறோம். சந்திராஷ்டமம்னு சொல்றது நட்சத்திரத்துக்கு பாப்போம், நம்ம ராசிக்கு பார்க்கிறது உண்டு. சரி, நட்சத்திரத்துக்கு பார்க்கறது பார்த்துட்டேனா எக்ஸாக்ட்டா டைமிங் கூட நம்ம பார்க்கறோம். இந்த நட்சத்திரம் தாண்டி இருந்தினா நமக்கு வந்து சந்திராஷ்டமம் இல்லை. சந்திரன் அப்படிங்கிறது யார்? சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன்னு சொல்லுவா, அதுமாதிரி புத்தி காரகன்னு சொல்லுவா. அப்போ இந்த சிந்தனை காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒரு ஜாதக ராசிக்கு, அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு, உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல பிரயாணம் பண்ணும்பொழுது நட்சத்திர ரீதியாக, அதே சமயத்தில் ராசி ரீதியாக பிரயாணம் பண்ணும்போது அந்த சிந்தனைகள் வந்து கெடும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ அந்த சிந்தனை கெட்டு கொடுத்துன்னு வைங்களேன், நம்ம சிந்தனையின் வைத்து கொண்டு அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நம்ம பல காரியங்கள் பண்ணுறோம் இல்லையா. அதனால் சந்திர அஷ்டமத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முடிந்த வரைக்கும் அந்த சிந்தனைகளை சச்சிந்தனையாக பண்ணணும்னு சொல்லுவாள். அதாவது தெய்வ காரியத்துக்கு நம்ம ஈடுபடணும். அப்போது இந்த சந்திரன் சிந்தனை தான் பேச்சும், அந்த பேசு பேசும்பொழுது மற்ற வாட்டை பேசுவேல் நீங்கள் யதார்த்தமாக பேசுவேல் அவள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முகபாவத்தை பார்க்குறோம். அப்போ ஒரு சந்தோஷமான விஷயமா சிரிக்கிறோம், ஒரு சந்தோஷமான விஷயமா மகிழ்ச்சி அடைகிறோம். நிறையா பேர் நம்ம பார்க்கும்போது பேசணும்ல, அவன் வாயில் சொல்கிறான் ஆனால் மனசில் மகிழ்ச்சி இல்லை, முகத்தில் அந்த சந்தோஷம் தெரியல, அவன் பேசுகிறான் ஆனால் மனசில் ஏதோ துக்கம் வச்சுன்னு இருக்கான். இப்படி நிறையா பேர் ப்ரெடிக்ட், அதாவது இன் ப்ரெடிக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியறது இல்லையா. இதுதான் அப்போது இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு முகபாவமும் பேச்சும் செயல்பாடுகளும் மாறுபடுறதாக மற்றவர்களுக்கு தெரியும், அல்லது யதார்த்தமாக உங்களுக்குள்ள அது இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சந்திராஷ்டமத்தப்போ பிரயாணம் பண்ணக்கூடாது, யோசனைகள் வேறு சிந்தனைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது, சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், முடிந்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா அந்த காரியத்தை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு மாறுதலுக்கு நம்ம என்ன பண்ணணும், அன்றைக்கி காத்தால் தீபம் ஏற்றுறத முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. முடிந்த அளவுக்கு ஒரு 108 தடவை சுவாமியினுடைய போற்றிகளை பாடுங்க, நமஸ்காரம் பண்ணுங்க, சாயந்தரம் நீங்களே தீபம் ஏற்றுங்க, 108 தடவை போற்றிகள் பாடுங்க, கையில் கொஞ்சம் தீர்த்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை ஒரு 11 தடவை சொல்லி உங்களை சுற்றி போடுங்க. இதெல்லாம் எதுக்கு சார் இதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டா, அதாவது கவசம், கவசம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, நம்மளை ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாள், நம்மளை பாதுகாத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாள். ஆக உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த முறைகளை நீங்கள் செய்து கொண்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பலப்படும். அதேமாதிரி சந்திராஷ்டமத்தன்னைக்கு காலையிலேயே ஒரு சிந்தனை, கொஞ்சம் தியானம் பண்ணி கொஞ்சம் சிந்தனை, இன்னைக்கு எனக்குள்ள சாந்தியும் அதே மாதிரி இன்னைக்கு எனக்குள்ள நல்ல தன்மைகளும் மட்டும்தான் நிறைந்திருக்கு, நல்ல தன்மைகள் மட்டும்தான் நிறைந்திருக்கு, நல்ல தன்மைகள் பூர்ணமாக நிறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அன்றைய தினத்தை ஆரம்பிங்க. இன்னொன்று, இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டா போதும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் 10 அடி தள்ளி தான் நிற்கும், அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. விநாயகர் அகவல் படிக்கிறது, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது போன்ற நல்ல விஷயங்களை சந்திராஷ்டமம் தன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டுனா இன்னும் உங்களுக்கு மேலும் ப்ரொடெக்ஷனாக இருக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமத்தோடைய விசேஷங்களை பற்றி, அதாவது சந்திராஷ்டமத்தை நோக்கி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. நன்றி, வணக்கம்.